பெரம்பூர் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீர் அகற்றம், வாகன போக்குவரத்துக்கு மீண்டும் அனுமதி. சென்னையில் பெய்த கனமழையால் 35 விமானங்களின் சேவை பாதிப்பு. 2 விமானங்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. தமிழ்நாட்டு மீனவர்களை வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு விரட்டி அடித்தது இலங்கை கடற்படை. முன் எப்போதும் இல்லாத வகையில் இலங்கை ரோந்து கப்பல்கள் அதிக அளவில் அணிவகுத்ததால் மீனவர்கள் அச்சம். திருப்பூரை தொடர்ந்து கரூரிலும் உரிய ஆவணங்கள் இன்றி பணிபுரிந்து வந்த 5 வங்கதேசத்தினர் கைது. வடமாநிலங்களில் இருந்து வந்ததாக நடித்து பணிபுரிந்ததாக போலீசார் விசாரணையில் தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று டெல்லி பயணம். தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதி குறித்து பிரதமர் மோடியிடம் வலியுறுத்துகிறார். மும்பையில் 5 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டர் கொட்டிய மழை. கடும் போக்குவரத்து நெரிசல், பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுப்பு. விக்கிரவாண்டியில் தாவேக முதல் அரசியல் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். 17 நிபந்தனைகளுடன் மாநாட்டிற்கு அனுமதி அளித்தது காவல்துறை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கு இன்று காலை தீர்ப்பு அளிக்கிறது உச்சநீதிமன்றம். பத்து கோடி மதிப்பிலான நிலத்தை அபகரிக்க போலி ஆவணங்கள் தயாரித்து மோசடி. சேலம் பதிவுத்துறை டிஐஜி ரவீந்திரநாத் கைது. தமிழ்நாட்டில் RSS பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுப்பு. விதிமுறைகளை மீறியதால் அனுமதி தர முடியாது என காவல்துறை அறிவிப்பு. ஊழல் குறித்து பேச பிரதமர் மோடிக்கு தகுதி இல்லை என சித்தராமையா கடும் விமர்சனம். முதலமைச்சர் பதவியை 2500 கோடி ரூபாய்க்கு ஏலம் விட்டவர் என சொந்த கட்சியினரால் குற்றஞ்சாட்டப்பட்டவர் மோடி என்றும் காட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.